வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தின் 12ஆம் தரத்திற்குரிய 8வது தேர்ச்சி விலங்கு உற்பத்தி பற்றி பார்க்க போகின்றோம். இந்த தேர்ச்சியானது பிரதானமாக 4 தேர்ச்சி மட்டங்களை கொண்டு காணப்படுகின்றது. 1வது தேர்ச்சி மட்டம் சொல்லுகின்றது விலங்கு வளர்ப்பு தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற உயர் தொழில்நுட்ப முறைகள். 2வது வணிக ரீதியான பால் உற்பத்தி தொடர்பான விடயங்கள். 3வது பிராய்லர் இறைச்சி கைத்தொழில் தொடர்பானது. 4வது முட்டை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் தொடர்பானது. இதில் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் 1வது தேர்ச்சியாகிய விலங்கு வளர்ப்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்ப முறைகள். இதில் நாங்கள் போன வகுப்பில் ஏற்கனவே பார்த்துட்டோம், கோழி வளர்ப்பு பற்றி பார்த்துட்டோம். இன்றைய வகுப்பில் நாங்கள் மாடு வளர்ப்பு பற்றி பார்க்க போகின்றோம். மாடு வளர்ப்பானது பிரதானமாக 3 முறைகளில் வளர்க்கப்படுகின்றது. 1வது திறந்த வழி வளர்ப்பு, 2வது குறை சரிவான முறை, 3வது சரிவான முறை. இதில் 1வதாக பார்க்க போகிறோம் திறந்த வழி மாடு வளர்ப்பை பற்றி. திறந்த வழி மாடு வளர்ப்புன்ற பேரிலேயே பிள்ளைகள் பாருங்க, உங்களுக்கு தெரியுது திறந்த வழியில் நாங்கள் மாடுகள் என்ன செய்ய போகிறோம், சுயாதீனமாக அலைந்து திரிந்து மேய விடப்படுகின்றது. அதாவது வந்து பகற்காலத்தில் வந்து மாடுகள் தங்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் பெற்றுக்கொள்வதற்காக சுயாதீனமாக பகற்காலத்தில் அலைந்து திரியும். திறந்த வழிகளில் வந்து அதை அலைந்து திரியும். இரவில் மட்டும் அது படுத்திருப்பதற்கு மனை வசதிகள் வந்து வழங்கப்படும். இது வந்து ஒரு மிக எளிமையான முறையாக காணப்படுறதோட இலங்கையின் உலர்வலிய பிரதேசங்களில் தான் பிரதானமாக இவ்வகையான மாடு வளர்ப்பு முறை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த திறந்த வழி மாடு வளர்ப்பு முறையின் அனுகூலம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே மாடுகளுக்கு சாப்பாடும் வைக்க தேவையில்லை, தண்ணியும் வைக்க தேவையில்லை. ஸோ உணவு தேவைக்காக ஏற்படுகின்ற செலவு குறைவு, அதே நேரம் வந்து மெனை வசதி. இரவில் மட்டும்தான் நாங்கள் மாடுகளுக்கு வழங்க போகின்றோம். ஸோ அந்த மெனை வசதிக்குரிய செலவு குறைவாக ஏற்படுகின்றது. ஸோ அதுக்குரிய செலவு வந்து எங்களுக்கு அதிகமாக ஏற்படாது, அது அனுகூலமாக நாங்கள் சொல்லலாம். ஆனால் பிரதிகூலம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பிரதிகூலங்கள் இதுக்கு, இது திறந்த வழி வளர்ப்பு முறையில் நிறைய பிரதிகூலங்கள். அதில் 1வது பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதகமான காலநிலை தாக்கங்களுக்கு இந்த மாடுகள் உள்ளாகும். அதாவது கடுமையான சூரிய வெப்பம், அதிக மலைவீழ்ச்சி போன்ற காற்று மழை போன்ற பாதகமான காலநிலை தாக்கங்களுக்கு இந்த மாடுகள் உட்படும். ஏன், பகற்காலத்தில் அது என்ன செய்ய போகுது, சுயாதீனமாக எழுந்து தெரிய போகுது. பகற்காலத்தில் அதுக்கு இருக்கிறதுக்கு மனை வசதி வழங்கப்படவில்லை. ஸோ பகற்காலத்தில் மழை அதுகள் பெய்யக்க மாடு என்ன செய்ய போகுது, மழைகளை நினைய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஸோ இந்த பாதகமான காலநிலை தாக்கங்களுக்கு மாடு உட்பட வேண்டி வரும். அடுத்தது பாருங்க பிள்ளையில், ஒட்டுண்ணி தாக்கத்துக்கு உட்படுதல். ஒட்டுண்ணி தாக்கம் வந்து இந்த மாடு வந்து பகற்காலம் ஃபுல்லாக அங்கங்கேயோ எல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு உணவே தேடப்போ. ஸோ ஒட்டுண்ணி தாக்கத்துக்கு உட்படுகின்ற அளவு வந்து கூடவாக இருக்கும். அடுத்தது பாருங்க நோய் தாக்கம். நோய் தாக்கமும் வந்து என்ன, மாடுகள் வந்து எல்லாடமும் திரிகிறதால இலகுவில் நோய் தாக்கத்துக்கு உட்படும். அடுத்தது பாருங்க உற்பத்தி திறன் வந்து குறைவு. திறந்த வழி வளர்ப்பில் வளர்க்கப்படுகின்ற மாடுகளின் பால் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும். ஏன், அவைக்கு போதிய அளவு சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த வகையில் அதோட உற்பத்தி திறன் வந்து குறைவடையும். அதே நேரம் இந்த முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பசுக்கள் இந்த மாடுகள் மீது அதிக அளவு அக்கறை கவனம் செலுத்தப்படாமையால், அதாவது வந்து பராமரிப்பு கருமங்கள் வந்து சீராக இடம்பெறாது என்றதையும் வந்து நாங்கள் இதுக்குரிய பிரதிகூலமாக சொல்லிக் கொள்ளலாம். அடுத்து இந்த படத்தில் பாருங்க பிள்ளைகள், திறந்த வழிமுறை மாடு வளர்ப்பில் மாடுகள் எப்படி சுயாதீனமாக அலைந்து திரிகிறது என்பதை இந்த படம் வந்து விளக்குகின்றது. அடுத்தது பாருங்க, திறந்த வழி மாடு வளர்ப்பு முறையில் இரவு காலத்தில் இந்த மாடுகள் இருக்கிறதுக்காக வழங்கப்படுகின்ற மனை வசதிகளை இந்த படம் காட்டுகின்றது. அடுத்தது 2வது முறை பார்ப்போம், குறை சரிவான வளர்ப்பு முறை. இந்த குறை சரிவான வளர்ப்பு முறை வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், பகற்காலத்தில் மாடுகள் மேய்வதன் மூலம் உணவை பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அதே வேளை, இரவு காலத்தில் வந்து தொழுவ வசதிகள் வழங்கப்படும். தொழுவத்தில் வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சாப்பாடு கொடுக்க போகிறோம். அப்போ ஆனால் இங்கே என்ன வித்தியாசம், திறந்த வழிமுறை வளர்ப்புக்கும் குறை சரிவான முறை வளர்ப்புக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், திறந்த வழி வளர்ப்பில் மாடு எல்லா இடமும் போய் வரும். ஆனால் குறை சரிவான முறை வளர்ப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, அதாவது வந்து வேலியால் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும்தான் மாடு என்ன செய்யும், மேயக்கூடிய
சந்தர்ப்பம் வழங்கப்படும். பாற்காலத்தில் வந்து அந்த இடத்துல மட்டும்தான் மாடு மேயும். இரவு காலத்தில் அதே இடத்துல அமைக்கப்பட்டிருக்கின்ற தொழுவத்துக்கு மாடுகள் வந்து என்ன செய்யும், ஓய்வெடுத்துக்கொள்ளும். இரவுல வந்து தொழுவத்துல வச்சு என்ன செய்வினம், சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். இந்த படத்துல பாருங்க, குறை சரிவான வளர்ப்பு முறையில எப்படி மாடுகள் மேய்கின்றது என்பதை காட்டுகின்றது. இந்த மெனிய பாருங்க பிள்ளைகள், குறை சரிவான மாடு வளர்ப்பு முறையில வழங்கப்படுகின்ற மெனை வசதிகளை பற்றி இந்த படம் வந்து காட்டுகின்றது. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், செறிவான மாடு வளர்ப்பு முறையை பற்றி. இந்த செறிவான மாடு வளர்ப்பு முறைன்னு சொன்னா அந்த பெயரிலேயே இருக்கு பாருங்க, மாடுகளை நாங்க செறிவா குறைஞ்ச இடப்பரப்புல நிறைய மாடுகளை வந்து என்ன வைக்க போறோம், வளர்க்க போகின்றோம். அப்ப இங்க மாடுகள் வந்து அதனுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் மனைகளுக்குள்ளதான் இருக்க வேண்டிய தேவை ஏற்படும். சோ அந்த மாடுகளுக்கு தேவையான உணவு நீர் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்யணும், அந்த மனைகளுக்குள்ள வைத்து வழங்கப்பட வேண்டும். அப்ப அந்த பசுக்களை பார்க்கின்ற அதாவது பராமரிப்பு கருமங்கள் வந்து உயர்வாக இருக்கும் மற்ற ரெண்டு முறையோடையும் ஒப்புடைக்க. அப்ப இந்த சரிவான முறை வளர்ப்பு முறையில வளர்க்கப்படுகின்ற மாடுகள் வந்து உயர் உற்பத்தி திறன் கூடுதலாக இருக்கும். அதாவது வந்து உயர் பால் உற்பத்தியை தரக்கூடிய பசுக்களை தான் நாங்கள் இது சரிவான முறை வளர்ப்புல வளர்க்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு அனுகூலமா சொல்லலாம், மாடுகள் வந்து ஃபுல் டைம் அந்த மனைகளுக்குள்ள இருக்கிறதால அது வந்து பாதகமான காலநிலை தாக்கங்களுக்கு உட்படுகின்ற வீதம் வந்து குறைவாக இருக்கும். அதாவது வந்து என்ன அடைமலை, சூரிய வெப்பம், பனி, கடுமையான காற்று போன்ற தாக்கங்களுக்கு உட்படுகின்ற வீதம் மிகவும் குறைவு. அதே நேரம் ஒட்டுண்ணி தாக்கம், நோய் தொற்றுக்கள் போன்றவற்றுக்கு உட்படுகின்ற தன்மையும் வந்து மிக குறைவானதாக இருக்கும். ஆனா பிரதிகூலம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, வாழ்க்கை முழுக்க மாடுகள் வந்து மனைகளுக்குள்ள இருக்கிறதால அவற்றுக்கு தேவையான உணவு தேவைக்குரிய செலவு வந்து கூடவாக இருக்கும். அதே நேரம் பசுக்களுக்குரிய உடற்பயிற்சி வந்து மிக குறைவாகத்தான் கிடைக்க போகுது. திறந்த வழி வளர்ப்புலையோ சரி, குறை சரிவான வளர்ப்புலையோ சரி, மாடுகளை வந்து நாங்கள் அலைந்து திரியறதுக்கு விட போகிறோம். ஸோ அங்கே வந்து மாடுகளுக்குரிய உடற்பயிற்சி கூடவாக இருக்கும் இந்த முறையுடன் ஒப்பிடும் போது. ஆனால் இந்த முறையில் சரிவான முறையில் என்ன செய்ய போகிறோம், மாடுகள் வந்து ஃபுல் லைன் அடக்க போது மனைகளுக்குள்ள தான் வந்து இருக்க போகும். ஸோ அவைக்கு கிடைக்கின்ற உடற்பயிற்சி வந்து மிக குறைவாக காணப்படும். அடுத்ததா பிள்ளைகள் பார்ப்போம், இந்த மாடுகளுக்குரிய மனை வசதியை பற்றி பார்ப்போம். மாடுகளுக்கு நாங்கள் ஏன் மனை வசதி கொடுக்க வேணும், அது சும்மா விடலாம் தானே இல்லை. ஏன் நாங்கள் மாடுகளை வந்து மனை, அதாவது வந்து மாட்டு தொழுவம் என்று சொல்லி சொல்லுவோம், ஓ மனை என்று சொல்லி சொல்லலாம். ஏன் நாங்கள் மனை வசதி கொடுக்க வேணும், என்ன நடக்கும், பாதகமான சூழல் நிபந்தனைகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக மாடுகளை, அதாவது மழை, வெயில், காற்று, பனி போன்ற பாதகமான சூழல் நிலைமைகள்லேருந்து நாங்கள் மாடுகளை பாதுகாக்கலாம். இதை முதலாவதாக சொல்லலாம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சௌகரியமான சுத்தமான ஒரு சூழலில் நாங்கள் மாடுகளை வச்சிருக்கலாம். அதாவது மனை வசதிக்குல நாங்கள் மாடை வச்சிருந்தோம் சொன்னா அந்த மனையை நாங்கள் வந்து கிளீன் பண்ணுவோம். ஸோ மாடுகளுக்கு ஒரு சௌகரியமான சுத்தமான சூழல் வந்து கிடைக்கும். மூன்றாவதா பாருங்க பிள்ளைகள், கல்வர் தொல்லை போன்ற வெளிவாரியான பாதிப்புகளில் இருந்து நாங்கள் இந்த மாடுகளை பாதுகாக்கலாம். மாடுகளை கொண்டு சும்மா வெளியில கட்டி விட்டோம்னு சொன்னா இரவு நேரங்களில் கல்லர் வந்து அவுத்து கொண்டு போச்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அது தெரியாது. ஆனா மனைகளுக்குள்ள நாங்கள் மாடுகளை வைத்து பாதுகாக்கல, இந்த இப்படியான பிரச்சனைகள்ல இருந்து நாங்கள் மாடுகளை பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, உணவையும் நீரையும் வந்து நாங்கள் சீராக வழங்கக்கூடியதாக இருக்கும். சும்மா வெளியில விட்டு வளர்த்தோம்னு சொன்னா மாடு எப்போ சாப்பிடுது, எப்போ தண்ணி குடிக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனா மனைகளுக்குள்ள வச்சு நாங்கள் மாடுகளை வளர்த்தோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் நாங்கள் சாப்பாடும் கொடுப்போம், தண்ணியும் கொடுப்போம். ஸோ அதை வந்து நாங்கள் சீராக இந்த மாடுகளுக்கு தேவையான உணவையும் நீரையும் வழங்கி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சுத்தமான சூழல்ல வந்து பால் கறக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து காணப்படும். இந்த மனைகளுக்குள்ள வந்து நாங்கள் மாடுகளை வளர்த்தோம்னு சொன்னா, வெளியில வளர்த்தோம்னு சொன்னா அப்படியான சூழ்நிலை கிடைக்கிறது மிகவும் குறைவு. அதே நேரம் இந்த மாடுகளுக்குள்ள இந்த மனைகளுக்குள்ள மாடுகளை வளர்க்க, இந்த மாடுகள் இந்த சாணம், சிறுநீர் போன்றவற்றை சேகரித்து உயிர் வாயு, கூட்டரு போன்றவற்றை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம். அந்த கூட்டருவை நாங்கள் விற்பனை செய்து அதன் மூலம் நாங்கள் லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் அடுத்தது புள்ளியில், இந்த மாடு வளர்ப்பு தொடர்பாக நிதமும் நாங்கள் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து மனைகளுக்குள்ள வச்சு வளர்த்தோம்னு சொன்னால் மாடை போய் அடிக்கடி பார்ப்போம், தண்ணி குடிக்க பார்ப்போம், சாப்பாடு கொடுக்க பார்ப்போம். ஸோ அந்த மாடுகளை வந்து அடிக்கடி நாங்கள் கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படியான
காரணங்களுக்காக மாடுகளுக்கு நாங்கள் மனை வசதி வழங்க வேண்டும். சரியா பிள்ளைகள், அடுத்ததா பார்ப்போம் இந்த மாடுகளுக்குரிய மனை வசதிகள் வழங்குறதுல இந்த மாடுகளுக்குரிய மனைகளை நாங்கள் பிரதானமா ரெண்டா பிரிக்கிறோம். முதலாவது வந்து பாருங்க பிள்ளைகள், திறந்த மனைகள். இரண்டாவது மறைப்பிடப்பட்ட மனை அல்லது மூடிய மனைன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இந்த படத்துல பாருங்க பிள்ளைகள், இது வந்து திறந்த மனை. இந்த படம் உங்களுக்கு விளக்கி காட்டுற திறந்த மனைன்னு சொன்ன பாருங்க, நாலு பக்கமும் திறந்திருக்குது, ஆக கூரை மட்டும் போடப்படுகிறது, மாடுகள் வந்து அதுக்குள்ள வளர்க்கப்படுறத திறந்த மனைன்னு சொல்றோம். ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், மறைப்பிடப்பட்ட மனைகள் அல்லது மூடிய மனைகள். இதுல பாருங்க ஃபுல் க்ளோஸ்ட், நாலு பக்கம் வந்து சுவரால் மூடப்பட்டிருக்கின்றது, ஃபுல்லா அடைப்போல் அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ள வந்து நாங்க மாட்டை வளர்த்தோம்னு சொன்னா அது மறைப்பிடப்பட்ட மனை அல்லது மூடிய மனைன்னு சொல்லலாம். இனி நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள், இந்த மூடிய மனைகள்ல மாடு வளர்ப்பை பற்றி பார்க்க போறோம். மூடிய மனைகளில் மாடு வளர்க்க பிள்ளைகள், இங்க மாடு வந்து நாள் முழுவதும் அந்த மூடிய மனைக்குள்ளே நடக்க போது அடைத்து வச்சு வளர்க்க போகின்றோம். அப்ப இந்த மூடிய மனைகளுக்குள்ளதான் நாங்கள் ஃபுல் டைம் மாடை வச்சிருக்கிறதால அந்த மனை வந்து அதுக்குரிய ஒரு நிலைமையோட வந்து காணப்படல் வேணும். ஸோ அந்த மனையை அமைக்கிறதுக்குரிய செலவு எங்களுக்கு சார்பளவில் அதிகமாக இருக்கும். திறந்த மனை அமைக்கிறதிலும் பார்க்க, மூடிய மனை அமைக்க எங்களுக்கு செலவு வந்து கூடவாக இருக்கும். அதே நேரம் இந்த மூடிய மனைகளுக்குள்ள வந்து பிள்ளைகள், ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒவ்வொரு பிரிவு பிரிவாக செப்பரேட்டான இடம் இருக்கும். உதாரணமாக வந்து பசுக்களுக்கு புறம்பா இருக்கும், கன்றுகளுக்கு புறம்பா இருக்கும், வளர் பருவ கன்றுகளுக்கு புறம்பா இருக்கும், காளை மாடுகளுக்கு புறம்பா இருக்கும். அப்படி ஒவ்வொன்றும் வந்து செப்பரேட் பார்ட்ஸாக வந்து அந்த மூடிய மனைகளுக்குள்ள பிரித்து வச்சிருப்பேன். அதுக்குரிய அடைப்புகளோட இந்த மூடிய மனைகள் வந்து காணப்படும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இந்த மூடிய மனைகளுக்குள்ள மாடு வளர்க்குற முறையை நாங்கள் பிரதானமாக ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். முதலாவது தனி வரிசை முறை, அடுத்தது இரு வரிசை முறை. பிறகு பாருங்க பிள்ளைகள், இந்த இரு வரிசை முறையை நாங்கள் திருப்பி ரெண்டாக பிரிக்கிறோம், தலையுடன் தலைமுறை, அடுத்தது பாலுடன் பால். ரைட், இதில் வந்து ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறோம் தனி வரிசை முறையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தனி வரிசை முறையில் பாருங்க பிள்ளைகள், பேரிலே இருக்குது, மாடுகள் வந்து மனைகளுக்குள்ள ஒரு வரிசையில் மாத்திரம், இப்படி ஒரு லைனில் மாத்திரமே நடக்க போகிறோம், மாடுகளை வந்து வளர்க்க போகிறோம். அதைத்தான் வந்து தனி வரிசை முறைன்னு சொல்லி சொல்லுறோம். குறைந்த எண்ணிக்கையான மாடுகள் இருக்கேங்க, நாங்கள் இப்படியான முறையை வந்து கைக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், இருவரிசை முறை. இருவரிசை முறையில் அதை நாங்கள் திருப்பி ரெண்டாக பிரிக்கிறோம். முதலே சொன்னால் வாளுடன் வால் முறை, அதாவது வந்து டெய்ல் டு டெய்ல். ரெண்டாவது தலையுடன் தலை முறை, அதாவது ஹெட் டு ஹெட். ரைட், இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முதலாவதை பார்க்க போகிறோம் வாளுடன் வால் முறை, வளர்ப்பு முறைன்னு சொன்னால் என்ன. வாளுடன் வாளுன்னு சொன்னா இருவரிசை முறையில தானே மாடுகளை வளர்க்க போறோம். சோ இதுல ஒரு லைன் மாடு இருக்க போது, இங்கால அடுத்த லைன் மாடு இருக்க போது, அப்ப இந்த மாட்டின் வாலும் மற்ற மாட்டின் வாலும் வந்து ஒன்று கொண்டு பார்க்க கூடிய மாதிரி இருக்கும். அதைத்தான் வந்து நாங்க என்ன சொல்றோம், வாளுடன் வால் முறை. அப்ப இந்த லைன்ல இருக்கிற மாடும் இப்படி பின்பக்கம் திரும்பி நிற்கும், இங்கால லைன்ல இருக்கிற மாடும் இப்படி பின்பக்கம் திரும்பி நிற்கும். சோ ரெண்டு வாலும் வந்து ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்க கூடிய மாதிரி மாடுகளை வளர்க்கின்ற முறை தான் வாளுடன் வால் முறை. அப்ப மாடு ரெண்டும் இப்படித்தானே பிள்ளைகள் இருக்க போது, சோ ஒரு ஒரு லைன்ல இருக்கிற மாடின தலை இங்கால பக்கம் இருக்கும், மற்ற லைன்ல இருக்கிற மாடின தலை மற்ற சைட்ல இருக்கும். அப்ப ரெண்டு பக்கமும் நாங்க என்ன செய்ய போறோம், சாப்பாடு வழங்குறதுக்குரிய வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தல் வேண்டும். இந்த படத்துல பாருங்க பிள்ளைகள், அங்க பாருங்க ரெண்டு பாலும் வந்து ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு இருக்குது, அதாவது வந்து மாடுகள் வந்து திரும்பி நிற்குது. அப்ப ஒரு தலை அங்கால பக்கம் இருக்குது, மற்ற லைன் தலை இங்கால பக்கம், ரெண்டு பக்கமும் நாங்க என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கறதுக்குரிய வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே நேரம் பாருங்க, மாடுண்ட சாணம் சிறுநீர் வந்து ஒரு இடத்துல தான் வந்து சேகரிக்கப்பட போகுது, அதாவது வந்து ரெண்டும் பாலும் வந்து ஒரே இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறபடியாலும் ஒரே இடத்துல தான் வந்து எங்கள் மாடு சிறுநீர் கழிக்கும் போது சாணம் விடப்படும் போது ஒரே இடத்துல தான் விழும். நாங்கள் அந்த சிறுநீரையும் சாணத்தையும் சேர்க்கிறது எங்களுக்கு, அதாவது சேகரிக்கிறது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த வாளுடன் வால் முறையில. இதில் அனுகூலங்களை பார்த்தோம்னு சொன்னா, அதாவது வந்து மாடுகள் இந்த கழிவுகளை வந்து சேகரித்து உயிர் வாயு அல்லது சேதன பசுளை தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது வந்து இலகுவாக இருக்கும் இந்த வாளுடன் வால் முறையில. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, இலகுவாக சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நோய்கள் பரவும் ஆபத்து குறைவானதாக காணப்படும் இந்த வாளுடன் வால் முறையில. அடுத்ததா பிள்ளைகள் பார்ப்போம் தலையுடன் தலைமுறை. இந்த தலையுடன் தலைமுறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மாட்டு தொழுவங்கள்ல வந்து இரு வரிசைகள்ல வந்து மாடுகள் இருக்கும்.
ரைட். அப்ப இரு வரிசையில இருக்கேக்க இங்கால பக்கம் இருக்கிற மாடும் இங்கால பக்கம் இருக்கிற மாடும் வந்து ஒன்றிய ஒன்று பார்த்தபடி இருக்கு. அதாவது வந்து ஒரு மாடின தலையும் மற்ற மாடின தலையும் வந்து ஒன்றிய ஒன்று நோக்கினபடி இருக்கும். அதான் வந்து சொல்றது தலையுடன் தலைமுறை. ரைட். அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்கால இந்த லைன்ல இருக்கிற மாடும் இந்த லைன்ல இருக்கிற மாடும் ஒன்றிய ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறபடியால நடுவில் நாங்கள் என்னடக்கும் சாப்பாடு வச்சா காணும். சாப்பாடு தண்ணியை வந்து நாங்கள் நடுவில் கொமனாக வைக்கலாம், அல்லது ரெண்டா பிரிச்சும் நாங்கள் வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இப்போ நாங்கள் ஒரேடியாக சாப்பாடை வைக்கிறதால அந்த சாப்பாடு தொட்டிகள் நீர் தொட்டிகளை எங்களுக்கு சுத்திகரிக்கிறது வந்து இலகுவாக இருக்கும். இந்த படத்தில் பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு விளக்கமாக காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கோ, தலையுடன் தலைமுறை ரெண்டு மாடின முகமும் வந்து ஒன்றே ஒன்று நோக்கினபடி இருக்குது. அந்த மற்ற படத்தில் பாருங்க, ஒரே சாப்பாட்டு தொட்டிக்கில் வந்து அந்த ரெண்டு கரையில் இருக்கிற மாடுகளும் வந்து சாப்பாடு சாப்பிட்றதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து பிள்ளைகள் இந்த படம் உங்களுக்கு போட்டிருக்கு. வாளுடன் வாள் முறையும் தலையுடன் தலைமுறையும் வந்து நீங்கள் ரெண்டையும் வந்து ஒரே நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக இந்த படம் போடப்பட்டிருக்கு. பாருங்க, முதல் சொல்ல இருக்குது தலையுடன் தலைமுறை. பாருங்க, ரெண்டு மாடின தலையும் ஒன்றே ஒன்று நோக்கினபடி இருக்குது. அடுத்தது பாருங்கோ, டெய்ல் டு டெய்ல் வாளுடன் வால் முறையில் பாருங்கோ, ரெண்டு மாடின வால் பக்கமும் தான் வந்து ஒன்றே ஒன்று நோக்கினபடி இருக்குது. ரைட். அடுத்ததா பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம், ஒரு பெரிய சாப்டருக்கு போகிறோம். இந்த மூடிய மனைகளில் மாடு வளர்க்கும் போது பயன்படுத்தப்படுகின்ற உயர் தொழில்நுட்பங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள், இந்த மாட்டு தொழுவங்களில் காற்றோட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்காக வழி சுற்றோட்ட விசிறிகளை பயன்படுத்துறதை பற்றி சொல்லியிருக்குது. இந்த படமும் அதத்தான் பிள்ளைகள் காட்டியிருக்குது. மூடிய மனை என்றபடியால் காற்றோட்டம் வந்து நிகழ்வது குறைவாக இருக்கும். ஸோ நாங்கள் தான் என்ன செய்யணும், காற்றோட்டம் நிகழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் வழி சுற்றோட்ட விசிறி, அதாவது வந்து நார்மல் ஃபேன், அதுவும் பூட்டலாம். இன்னொன்று இருக்குது பிள்ளைகள், வழி வெளியிழு விசிறி, அதை எக்ஸ்ஹோஸ்ட் ஃபேன் சொல்றது. அதை என்ன செய்யும்னு சொன்னா, அந்த மூடிய மனைக்குள்ள இருக்கிற வெப்ப காற்றை உள்ளிழுத்து வழி தள்ளும். அப்ப ரெண்டு வகையான ஃபேனும் நாங்கள் இந்த மூடிய மனைகளுக்குள்ள மாடு வளர்க்கும் போது பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது தொழில்நுட்பம் பார்ப்போம், தன்னியக்க உணவு மற்றும் நீர் பாத்திரங்கள் வழங்குதல். நாங்கள் இந்த தன்னியக்க உணவு நீர் பாத்திரங்களை பற்றி ஏற்கனவே நாங்கள் கோழி வளர்ப்பில் பார்த்துனாங்கள். அதே மாதிரி தான் பிள்ளைகள் மாடு வளர்ப்பிலையும் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், உணரிகள் வந்து பயன்படுத்தலாம். நாங்கள் உணரிகளை பயன்படுத்தி உணரிகள் வழங்கும் சமிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அந்த சாப்பாட்டு தொட்டிக்குள்ள சாப்பாடு வந்து விழுந்து கொண்டு இருக்கும். அல்லது இன்னொரு வகையான தன்னியக்கமாக பயன்படுத்தலாம், ரோபோட்டிக், அதாவது வந்து தானியங்கி உணவு வழங்குகின்ற இயந்திரங்கள். அதே நடக்கும் ஆக்கள் தேவையில்லை, மனிதர் தேவையில்லை, மனித உழைப்பு குறைவாக இருக்கும், அந்த இயந்திரமே நடக்கும் சாப்பாடை வழங்கி கொண்டு போகும் தேவையான நேரங்களில். அதுக்கு வந்து டைம் செட் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி டைம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பினோம். ஸோ இது வந்து ஒரு உயர் தொழில்நுட்பம் மாடு வளர்ப்பில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த படத்தை பாருங்க பிள்ளைகள், அந்த கன்றுக்குட்டி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த அதில் அந்த முகம் முட்டும் போது சாப்பாடு வரக்கூடிய மாதிரி தன்னியக்கமாக உணவு வழங்கப்படுகிறது. இங்கே பாருங்க, தன்னியக்கமாக நீர் வழங்கப்படுகிற அந்த படம், இந்த ரெண்டு படமும் உங்களுக்கு அதைத்தான் வந்து விளக்கி காட்டுகின்றது. அடுத்ததான் பார்ப்போம் பிள்ளைகள், தன்னியக்க பால் கறத்தல் முறைகளை பயன்படுத்தல். நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் பிறகு. தன்னியக்க பால் கறத்தல் முறைகள் வந்து இந்த மாடு வளர்ப்பில் பண்ணைகளில் மூடிய, மிக முக்கியமாக மூடிய மனைகளில் தான் வந்து கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது. தன்னியக்கமாக பால் கறக்கிறதுக்கு நாங்கள் பால் கறக்கும் இயந்திரங்களை, மில்கிங் மெஷின், அதையும் பயன்படுத்தி நாங்கள் கறக்கலாம். அல்லது வந்து ரோபோட்டிக், ஆட்டோமேட்டிக்காகவே இயந்திரங்கள் வந்து பாலை கறக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பேவேலை ஃபார்ம் இருக்குது, நியூசிலாந்து ஃபார்ம் இருக்குது, இப்படியான பால் பண்ணைகளில் இப்படியான உயர் தொழில்நுட்பம், அதாவது வந்து தன்னியக்க பால் கறத்தல் மெஷின் மில்கிங் முறை வந்து காணப்படுகின்றது. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், உணரிகளை பயன்படுத்தி மாடுகளையும் அவற்றின் இயல்புகளையும் இனம் காணல். உதாரணம் போடப்பட்டிருக்குது RFID, ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன். அதாவது வந்து மாடுகளில் வந்து நாங்கள் இந்த உணரியை பொருத்தி விட்டோம்னு சொன்னால், அந்த மாடு தொடர்பான சகல விஷயங்களையும் நாங்கள் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மூலம் என்ன செய்யலாம்,
அறிந்து கொள்ளலாம், மாடு எங்க நிக்குதுன்னு பார்த்து கொள்ளலாம், அல்லது மாட்டுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த அதுக்குரிய தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ இந்த உணரிகளை பயன்படுத்தி அந்த மாட்டின் இயல்புகளை நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். அடுத்தது சொல்லியிருக்கு பாருங்க, பிராணிகளின் உடல் நலத்தை பேணுதல், அதாவது வந்து தன்னியக்க தூரிகை பயன்பாடு பற்றி சொல்லப்பட்டிருக்குது. தன்னியக்க தூரிகை பயன்பாடுன்றது பிள்ளைகள், மாடுகளில் வந்து ரோமம் கூடின மாடுகள் இருக்குது. அப்போ அந்த ரோமம் கூடின மாடுகள் வந்து இலகுவில் வந்து நடக்கும் ஒட்டுண்ணிகள் வந்து அதில் வந்து கூடுதலாக அட்ராக்ட் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பம் கூட. அப்போ நாங்கள் ஒவ்வொரு மாடாப்பையும் ஒட்டுணி என்ன செய்யலாது, கையால் எடுத்துக்கொண்டு இருக்கே இல்லாது. அப்போ தன்னியக்க தூரிகை பயன்பாடுன்னு சொன்னால் அந்த தூரிகை வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அந்த மாடுகளினுடைய ரோமங்களை வந்து வாரிவிடக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ என்ன நடக்கும், அதில் ஒட்டுணி என்னவும் இருந்துச்சுன்னு சொன்னால், புற ஒட்டுணி இருந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் இப்போ சீப்பால் தலை இழுக்கிற மாதிரி தான் முள்ளியல். அப்போ அதை இழுத்து கொண்டு வரைக்கே நடக்கும், அந்த ஒட்டுணியெல்லாம் கலண்டு கீழே விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஸோ இப்படியான தொழில்நுட்ப முறைகள் வந்து இந்த மூடிய மனைகளுக்குள்ள மாடு வளர்க்கறதுல பயன்படுத்தப்படுகின்றது. இனி நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், பால் கறத்தல். ரைட், பால் கறத்தல்னு சொன்னா என்ன? பால் கறத்தல்னு சொல்றது பசுவின் முளைக்காம்புகள் தொட்டியில் உள்ள பாலை அந்த முளைக்காம்பு காணினூடாக வெளியகற்றலை குறிக்கிறதாம் வந்து பால் கறத்தல். ரைட், இந்த பால் கறத்தல் வந்து நாங்கள் விரைவாக வந்து செய்ய வேண்டும், அதே நேரம் தூய்மையாகவும் முழுமையாகவும் தடங்கல்களை ஏற்படுத்தாதவாறும் செய்தல் வேணும். ஏனென்று சொன்னால் பால் கறக்கிறது வந்து பசுவிண்ட ஒரு தூண்டல். ரைட், நாங்கள் இந்த பசுவிண்ட முளைக்காம்பு மடியை வந்து கழுவுறதால இல்லை பசுவை தடவி கொடுக்கறதால வந்து அந்த பால் கறத்தல் வந்து இலகுவாக தூண்டப்பட்டு நடைபெறும். இப்போ பால் கறந்து கொண்டிருக்கேக்கில் புறவாரியான ஏதாவது தடங்கல்கள் ஏற்படும்னு சொன்னால் அந்த பால் சுரத்தல் வந்து நின்றுவிடும். அதனால நாங்கள் பால் கறக்க முடியாது. உதாரணமாக வந்து நாய் குலைச்சதுன்னு சொன்னால், இல்லாட்டி வெளி வேறு ஆக்கள் இந்த டிஸ்டர்பன்ஸ் வேறு ஏதாவது சத்தம் கடிச்சுன்னு சொன்னால் பசு வந்து என்னடக்கும், அது அதற்கு வந்து உறுத்துணர்ச்சியாக போயிடும். ஸோ பால் கறக்கிறது வந்து நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். ஸோ நாங்கள் பால் கறத்தலை வந்து விரைவாகவும் செய்ய வேண்டும், அதே நேரம் தூய்மையாகவும் முழுமையாகவும் செய்ய வேண்டும். அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், இந்த பால் கறத்தலை வந்து பிரதானமாக இரண்டு முறைகளில் மேற்கொள்ளலாம். முதலாவது பாருங்கோ, கையினால் பால் கறத்தல். இரண்டாவது பால் கறத்தல் பொறியை பயன்படுத்த, அதாவது வந்து மில்கிங் மெஷின், அதை பயன்படுத்தி நாங்கள் பால் கறத்தலை மேற்கொள்ளலாம். கையினால பால் கறத்தல் சொன்னா என்ன பிள்ளைகள், சும்மா குறைந்த அளவு மாடுகள் இருக்கிற வீடுகளில் வந்து பாருங்கோ, அஞ்சு மாடு பத்து மாடு வளர்க்குறார்கள், என்ன கையால வந்து அந்த முளைக்காம்பை நசிப்பதன் ஊடாக கையால் வந்து பால் கறத்தலை மேற்கொள்ளலாம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடுகளில். ஆனால் இப்போ பண்ணைன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய மாடுகள் இருக்கும். ரைட், ஆயிரம் மாடுகள் ரெண்டாயிரம் மாடுகள் இருக்கும். ஸோ அந்த மாடுகளுக்கு நாங்கள் கையால் பால் கறக்க முடியாது. ஸோ அதுக்காக பயன்படுத்துகிறது தான் வந்து மெஷின் மில்கிங். ரைட், மெஷினரியை பயன்படுத்தி பால் கறக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி பால் கறத்தல் பொறி, அதாவது வந்து அந்த பொறியை பயன்படுத்தி பால் கறத்தலை மேற்கொள்ளலாம். இங்கே வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த பால் கறத்தல் பொறியை பயன்படுத்தி எப்படி நாங்கள் பாலை கறக்க போகிறோம்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து தன்னியக்க பால் கறத்தல் முறைமை என்றும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இது வந்து விரைவானது, அதாவது வந்து குயிக்காக வந்து நடக்கும் பால் கறக்கும். கையினால் பால் கறக்கிறத விட இயந்திரங்களை பயன்படுத்தி பால் கறந்தால் அது வந்து விரைவாக நாங்கள் கறக்க முடியும். அதே நேரம் வந்து வினைத்திறனானது, வினைத்திறனானதுன்னு சொன்னால் என்ன, குறைந்த நேரத்தில் கூடிய அளவு பாலை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி, அதாவது வந்து பால் கறத்தல் பொறியை பயன்படுத்தி நாங்கள் பால் கறக்கும் போது அந்த பசுக்களுக்கும் முளைக்காம்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நாங்கள் பால் கறக்கிறது மிக முக்கியமானதாகும். சில நேரங்களில் வந்து அந்த பால் கறத்தல் பொறியை பயன்படுத்தி பால் கறக்கும் போது பசுக்களுக்கு நோ அப்படி ஏதாவது வேதனை வலி ஏற்படலாம். வலி ஏற்பட்டால் அந்த பசு என்ன செய்யும், கத்தும். அப்போ பசு கத்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை வச்சு நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம், அது அந்த பசுவுக்கு வலி ஏற்படுகின்றதுன்னு சொல்லி. ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களை தவிர்த்து அந்த பசுவுக்கு வலி ஏற்படாத வண்ணம், அதாவது வந்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நாங்கள் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பால் கறத்தலை மேற்கொள்ள வேண்டும். இனி பார்ப்போம் பிள்ளைகள், இந்த பால் கறத்தல் பொறி வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதலாவது வந்து நிலைத்த பால் கறத்தல் பொறி, இரண்டாவது வந்து நகரும் பால் கறத்தல் பொறி. ரைட், இதில் பாருங்க பிள்ளைகள், நகரும் பால் கறத்தல் பொறியை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்குது.
நகரம் பால்கறத்தல் குறையில் சொன்னா என்ன, பெயரிலேயே உங்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு மாட்டுக்கும் நாங்கள் கிட்ட கிட்ட கொண்டு தள்ளி கொண்டு போய் நடக்கிறோம். ஒவ்வொரு மாட்டிலையும் அந்த பொறியை வந்து ஃபிட் பண்ணி போட்டு நாங்கள் பால் கறக்கலாம். அதான் வந்து நகரும் பால் கறத்தல் பொறி. நகரும் பால் கறத்தல் பொறி வந்து சிறிய அளவிலான பண்ணைகளில் வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக 10 மாடு 20 மாடுகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு மாட்டுக்கும் கிட்ட இந்த நகரும் பால் கறத்தல் பொறியை நாங்கள் ஈஸியாக வந்து தள்ளி கொண்டு போகக்கூடிய வகையில் இந்த நகரும் பால் கறத்தல் பொறி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு மாட்டுக்கும் கிட்ட கொண்டு போய் நாங்கள் வச்சுட்டு என்ன நடக்கலாம், அதை நாங்கள் இந்த முளைக்காம்பு கிண்ணங்களை வந்து பொருத்தி நாங்கள் பிறகு பார்ப்போம். அதை பொருத்துவ முளைக்காம்புகளில் பொருத்துவதன் மூலம் நாங்கள் இலகுவாக பாலை கறந்து கொள்ளலாம். இந்த படம் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு சில நேரங்கள் என்ன நடக்கும், அமைப்பு கட்டுரை வினாக்கள் ஸ்ட்ரக்சர்களை வந்து படம் போட்டு கேள்விகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படலாம். அப்போ நீங்கள் இந்த படத்தை வந்து என்ன நடக்கும், நகரும் பால்கறத்தல் பொறிக்குரிய படம் அதற்குரிய பாகங்கள் வந்து வடிவா படிச்சு கொள்ளுங்க. ரைட், அடுத்ததா பார்ப்போம் பிள்ளைகள், நிலைத்த பால் கறத்தல் பொறி. இந்த நிலைத்த பால் கறத்தல் பொறின்னு சொன்னா ஒரு இடத்துல அந்த பொறி வந்து பொருத்தப்பட்டிருக்கும், அதாவது வந்து ஃபிட் பண்ணி வச்சிருப்பினம் அந்த இடத்துக்கு என்ன நடக்கும், பசுக்கள் எல்லாம் போய் அந்த இடத்துல நின்று பால் கறத்தலை மேற்கொண்டுட்டு பால் கறத்தல் முடிய விட்டு பசுக்கள் திரும்பி தங்களுடைய தொழுவங்களுக்கு வரும். இதை வந்து சொல்றது வந்து மில்கிங் பாலர்னு சொல்லி சொல்லுவினம். இந்த அம்பேவேலை ஃபார்ம்ல எல்லாம் இப்படியான ஒரு அமைப்பு காணப்படுது. அதாவது வந்து ஒரு இடத்துல மில்கிங் அந்த பண்ணையில் மாட்டு பண்ணைன்னு சொன்னால் அந்த பெரிய பாட் பண்ணையில் மாடுகளின் தொழுவங்கள் புறம்பாக இருக்கும், பால் கறக்கின்ற இடம் வந்து புறம்பாக இருக்கும், அதை வந்து மில்கிங் பார்லர்னு சொல்லுவினம். அந்த மில்கிங் பார்லரில் தான் என்ன நடக்கும், இந்த நிலைத்த பால் கறத்தல் பொறிகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமுக்கு தானே பிள்ளைகள் பால் கறக்கிற, நடியிலும் பால் கறக்கிறன்றே இல்லை, காலையில் கறப்பிடம், மத்தியானம் கறப்பிடம், பின்னேரம் கறப்பிடம். ஸோ அந்த டைமுக்கு அந்த பசுக்கள் என்ன நடக்கும், அந்த மில்கிங் பாலருக்கு போகும், கூட்டிக் கொண்டு போய் விடுவினம். விட்டு அங்கே பால் கறத்தல் முடிவடைந்தவுடன் மீண்டும் பசு என்ன செய்யும், தங்களுடைய தொழுவத்துக்கு திரும்பும். அதான் வந்து நிலைத்த பால் கறத்தல் பொறி. ரைட், அதாவது வந்து பசுக்களை வந்து தொகுதி தொகுதியாக கொண்டு போய் கறந்து போட்டு வருவினம். ரைட், அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், இந்த நிலைத்த பால் கறத்தல் பொறி வந்து நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். முதலாவது வந்து பண்ணையில் பால் கறக்கும் பொறி, ரெண்டாவது வந்து பிராந்தையில் பால் கறக்கும் பொறி. இதில் முதலாவது பாருங்கோ, பண்ணையில் பால் கறக்கும் பொறிக்குரிய பகுதிகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிகளை பற்றி நாங்கள் அதோட தொழிற்பாடுகளை பற்றி பார்ப்போம். இந்த படம் வந்து பிள்ளைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. உங்களுக்கு அமைப்பு கட்டுரை வினாக்களில் சில நேரம் இந்த படத்தை போட்டே நடக்கலாம், கேள்விகள் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. வந்து இதில் பிரதானமான பால் கறத்தல் பொறியின் பிரதானமான பாகங்களை குறிப்பிட்டு விளக்குங்கன்னு சொல்லி கேள்வி வரலாம். அல்லது ABCன்னு போட்டுட்டு இந்த பாகங்கள் வந்து என்ன பெயரிடுங்கோ, இனம் காணுங்கோன்னு சொல்லி வரலாம். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க, முளைக்காம்பு கிண்ணங்கள், வெற்றிட குழாய், துடிப்பாக்கி, பாட்குழாய், பால் சேகரிக்கும் பாத்திரங்கள், வெற்றிட ஒழுங்காக்கி, வெற்றிட பம்பி. ஸோ இவ்வளவும் வந்து பால் கறத்தல் பொறியின்ற பிரதானமான பாகங்களாக காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், பிராந்தையில் பால் கறக்கும் பொறி. ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். பாருங்கோ, இதுலேயும் வந்து முளைக்காம்பு கிண்ணங்கள், துடிப்பாக்கி, பால் சேகரிக்கும் பாத்திரங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படமும் வந்து மாறது பிள்ளைகள், ரெண்டு படமும் வந்து உங்கள் ஆசிரியர் வழிகாட்டியில் காணப்படுகின்றது. ஸோ ரெண்டு படத்தையும் போட்டு சில நேரம் உங்களுக்கு என்ன நடக்கலாம், கேள்வி வந்து வரலாம். ஸோ நீங்கள் படிக்க வந்து பிள்ளைகள் படத்தோட அந்த பால் கறத்தல் பொறியின் பாகங்களை இனம் காணக்கூடிய வகையில் நீங்கள் படித்தல் வேண்டும். அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், இந்த பால் கறத்தல் பால் கறத்தல் பொறியின்ற பகுதிகள் என்னென்னு சொல்லி, அதில் முதலாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன முளைக்காம்பு கிண்ணங்கள், டீட் கப்ஸ் என்று சொல்லி சொல்றது. அதாவது டீட் கப் என்று சொல்றது பிள்ளைகள், இந்த படத்தில் பாருங்கோ 4 முளைக்காம்பு கிண்ணங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னா பிள்ளைகள், பசுவுண்ட மடியில் வந்து 4 முளைக்காம்புகள் காணப்படும். பசுவுண்ட மடியை வந்து 4 பகுதியாக வந்து பிரிக்கலாம். அதில் வந்து பாருங்க 4 முளைக்காம்புகள் காணப்படுகின்றது. அந்த 4 முளைக்காம்புகள்லையும் வந்து நாங்கள் இந்த முளைக்காம்பு கிண்ணங்களை வந்து பொருத்தி விடுகின்றோம். இந்த முளைக்காம்பு கிண்ணங்கள் தான் என்ன நடக்குன்னு சொன்னால் பசுவோட தொடுகையில் இருக்கின்ற ஒரே ஒரு பகுதி. அதாவது பால் கறத்தல் பொறி மில்கிங் மெஷினில் வந்து இந்த முளைக்காம்பு கிண்ணங்கள் மட்டும்தான் பசுவோட என்ன இருக்கும், தொடுகையில் இருக்கும். ரைட்,
அப்ப இந்த பசுவோட வந்து இந்த முளைக்காம்பு கிண்ணங்களை பொருத்துறதுக்கு முதல் என்ன நடக்கும், நாங்கள் இந்த பசுவின் மடிய கழுவ வேணும். கழுவினோம் என்று சொன்னா அந்த மடியும் வந்து தூய்மையாக்கப்படுகின்ற, அதே வேளை பசுவுக்கு ஒரு தூண்டுதல் ஒன்று வரும், ஓகே பால் கறக்க போயினோம் என்று சொல்லி அதுக்கு ஒரு தூண்டுதல் ஒன்று கிடைக்கப்படும். ஸோ நாங்கள் முளைக்காம்பு கிண்ணத்தை பொறுத்த முதல் அந்த பசுவுண்ட மடியை வந்து சுத்தமான நீரினால கழுவி துடைத்தெடுத்தல் வேண்டும். இது முதலாவது முளைக்காம்பு கிண்ணங்கள். அடுத்தது பார்க்கறதுக்கு முதல் பிள்ளையில் இந்த முளைக்காம்பு கிண்ணங்களை பொறுத்துறதுக்கு முதல் நாங்கள் வந்து இந்த பசுலேருந்து பால் கறக்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 பசு 1000 பசு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்ப பசுவில பால் கறக்க போறோம்னு சொன்னா ஒரு பசுவில நோய்வாய்ப்பட்ட பால் வெளியேறுச்சுன்னு சொன்னா அது என்ன நடக்கும், எல்லா பாலையும் என்ன நடக்கிறோம், பழுதாக்கி விட்டுரும். ஏன், நாங்கள் பாலை வந்து பால் சேகரிக்கும் பாத்திரத்துல சேகரிச்சு கடைசியில வந்து எல்லா பாலையும் என்னவா கொண்டு போக போறோம், ஒரேடியா தான் சேகரிக்க போறோம். ஸோ ஒரு பசுவில நோய்வாய்ப்பட்ட பால் வந்துச்சுன்னு சொன்னா அது எல்லா பாலையும் என்ன நடத்திடும், பழுதாக்கி விட்டுரும். ஸோ நாங்கள் இந்த முளைக்காம்பு கிண்ணங்களை பொருத்துறதுக்கு முதல் ஸ்ட்ரிப் கப் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்டிங் வந்து செய்யப்படுறோம். அதாவது வந்து மாடுகளில் மடி அழற்சி நோய் இருக்குதா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக உருவல் கிண்ண சோதனை சொல்லி சொல்லிவிடும். அது வந்து ஒரு டிஷ் மாதிரி ஒன்று இருக்கும், டிஷ்ஷை வந்து 4 பகுதியாக பிரித்திருக்கும். ஸோ நாம் மாட்டின்ற 4 முளைக்காம்புகளுக்கு கிட்ட கொண்டு போய் அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த ஒவ்வொரு போர்ஷன்ல இருந்தும் ஒவ்வொரு முளைக்காம்புல இருந்து பால் எடுப்பினம். பால் எடுத்துட்டு அதுக்குரிய டெஸ்டிங்கை செய்து பார்த்துட்டு ஓகே மடியழற்சி நோய் இல்லை என்று கன்ஃபார்ம் பண்ணின பிறகு என்ன நடக்கும், இந்த முளைக்காம்பு கிண்ணங்கள் வந்து மாட்டின் முளைக்காம்போட வந்து பொருத்தப்படும், பசுவின் முளைக்காம்புடன் பொருத்தப்படும். அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், இது பாருங்க, இது அந்த முளைக்காம்பு கிண்ணங்கள் தான் வந்து முளைக்காம்போட பொருத்தப்பட்டிருக்கின்ற உள் அமைப்பை வந்து காட்டுகின்றது. பாருங்கோ, இது வந்து பசுவுண்ட முளைக்காம்பு, இது வந்து முளைக்காம்பு கிண்ணம். இந்த கிண்ணத்தோட சேர்ந்த துடிப்பாகி இருக்குது, எப்படி துடிப்பு அறை வந்து எப்படி பொருத்தப்பட்டிருக்கிறன்றதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க முளைக்காம்புடன். ரைட், அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், பால் சேகரிக்கும் பாத்திரங்கள். ரைட், இப்ப முளைக்காம்புல இருந்து வர பால் சேகரிப்பு பாத்திரங்களுக்குள்ள போய் சேகரிக்கப்படும். அதாவது வந்து பால் சேகரிப்பு பாத்திரங்கள் ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியே இருக்கும். சில நேரங்கள்ல அது கொமனா இருக்கும், சில மில்கிங் பால்களை வந்து தனித்தனியா சேகரிச்சு போட்டு அந்த தனித்தனி பாலை பிறகு என்ன செய்வினம், பெரிய ஒரு கண்டெய்னருக்குள்ள சேப்பினம். இந்த பால் வந்து அந்த கண்டெய்னர் வந்து ஃபுல்லான, அதாவது வந்து முழுமையாக நிரம்பினோன்னு அந்த பால் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக பெரிய கண்டெய்னருக்குள்ள போகும். இந்த பாருங்க பிள்ளைகள், இதான் வந்து பால் சேகரிப்பு பாத்திரங்கள். பாருங்க, ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியான பால் சேகரிப்பு பாத்திரங்கள் இருக்குது. இந்த பால் சேகரிப்பு பாத்திரங்கள் நிரம்பின பிறகு பெரிய ஒரு பால் சேகரிப்பு பாத்திரங்களுக்குலாம் அது எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வெகுட குழாய் தொகுதியும் அது சார்ந்த கூறுகளும். இது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நாங்கள் முளைக்காம்பு கிண்ணங்களை வந்து பசுக்களின் முளைக்காம்புல வந்து பொருத்துறோம். அப்ப அங்க வந்து ஒரு உறிஞ்சல் விசை வந்து, அதாவது வந்து பாலை இழுப்பதுக்கு தேவையான ஒரு உறிஞ்சல் விசையை வழங்க போகுது. அந்த உறிஞ்சல் விசையை வழங்குறது தான் யாரு, இந்த வெகுட குழாய் தொகுதியும் அது சார்ந்த கூறுகளும். ரைட், நாங்க எங்களை பால் கறத்தல் பொறுக்கின தொழிற்பாடு பாக்கிக்க பார்ப்போம். ஸோ அந்த வெறிட தொகுதி மூலம் அந்த உறிஞ்சல் விசை வந்து வழங்கப்படுகின்றது. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், துடிப்பாக்கி பல்சேட்டர்னு சொல்லி சொல்றது. இது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, பால் கறக்கேக்கில் பாருங்க ஒரு சந்தத்துக்கு அமைவாகத்தான் பால் கறத்தல் இடம்பெறும். அதாவது வந்து நீங்க கையால பால் கறக்கேக்கில் வடிவ மாட்டுக்கு கிட்ட பசுவுக்கு கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு சந்தம், ஒரு கழுத்து அடுத்த விட்டு இழுத்து இழுத்து ஒரு சந்தத்துக்கு ஏற்ற வகையில தான் வந்து பால் கறத்தல் நடைபெறும். அப்ப அதே சந்தத்துக்கு ஏற்ற வகையை நாங்கள் இங்க என்ன செய்யணும், இந்த பால் கறத்தல் பொறியில வந்து மில்க் மெஷின்ல வந்து நாங்கள் கொடுக்க வேணும். அந்த கொடுக்கின்ற அமைப்பை தொழிற்பாடத்தை நேரம் செய்ய போகுது, இந்த துடிப்பாக்கி செய்ய போகுது. அதாவது வந்து சந்தத்துக்கு அமைவான சுருங்கல் விரிதலை தூண்டுவதுதான் இந்த துடிப்பாக்கியின் தொழிலாக காணப்படுகின்றது. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், வெற்றிட ஒழுங்காக்கி. வெற்றிட ஒழுங்காக்கி வந்து நடக்கும்னு சொன்னா, மாறும் தன்மையுடைய வலி தேவை இங்க தன்னியக்கமாக கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வெற்றிடமானி. வெற்றிடமானி பார்த்தீங்கன்னு சொன்னா, அமுக்கத்தின் அசாதாரணமான மட்டங்களும் மாறலும் இதன் மூலம் காட்டப்படும். உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு வாயு ஒழுக்கு. அதாவது வந்து இங்க அமுக்கம் வந்து கூடிக்கொண்டு போச்சுன்னு சொன்னா அது மாட்டுக்கு பசுவுக்கு வந்து நல்லதல்ல, பசு வந்து வேதனை வலியை வந்து அனுபவிக்கும்.
அப்ப அது வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படுறதுனால இந்த வெச்சிடமானியால ரைட். அடுத்தது புள்ளியில் பாப்ப புள்ள நேரம் நாங்க என்ன பார்த்தினாங்கள், பால் கரத்தல் பொறியின்ற பகுதிகளை வந்து பார்த்தினாங்கள் ரைட். பால் கரத்தல் பகுதியின்ற பகுதிகள் ரைட். இந்த படத்துல பாருங்க பிள்ளைகள் என்னென்ன பகுதி பார்த்துட்டோம், முளைக்காம்பு கிண்ணங்கள் பார்த்துட்டோம், பால் சேகரிப்பு பாத்திரம் பார்த்தினாங்கள், துடிப்பாக்கி பார்த்தினாங்கள், மற்றும் வெற்றிட மாணி பார்த்தினாங்கள், மற்றும் வெற்றிட தொகுதி சார்ந்த பகுதிகள் வந்து பார்த்தினாங்கள். இவ்வளவு வந்து பிரதானமான பகுதிகளாக காணப்படுகின்றது. அடுத்தது வந்து பார்ப்போம் இல்லையே நாங்கள் பால் கரத்தல் பொறியின் ஆக்க கோட்பாடு ரைட். பால் கரத்தல் பொறியை வந்து என்ன ஆக்க கோட்பாடுன்னு சொன்னா, முளை காம்புகள்ல வந்து புற வாரியாக ஒரு வெற்றிட நிலைமையை ஏற்படுத்துவதன் மூலம் அந்த பால் பசுவின்ற பால் மடியிலிருந்து பாலை நாங்க என்ன செய்ய போறோம், வெளியகற்ற போகின்றோம். அந்த வெளியகற்றக்கூடிய வகையில இந்த பால் கரத்தல் பொறி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்ப அந்த முளை காம்புகளுக்கு வந்து வெளியே புறத்தே இருந்து ஒரு உறிஞ்சல் விசையை வழங்குறதான் வேறு, இந்த வெற்றிட குழாய் தொகுதியும் அது சார்ந்த பகுதிகளும். அப்ப அந்த உறிஞ்சல் விசையை இழுக்கேக்கல பாருங்கோ, மே உள்ள முளை காம்புகள் அமுக்கம் கூட இங்க அமுக்கம் குறைய, அப்ப அமுக்கம் கூடிய இடத்திலிருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா பால் வந்து வரும். இப்படி பிரிட்ஜுகளுக்கு கேட்கல வரும். அந்த பாரது வந்து ஒரு சந்தத்துக்கு ஏற்ற வகையில வந்து வரும். சந்தத்துக்கு ஏற்ற வகையில பாரதுக்கு தான் பிள்ளைகள் ஏர் ஹெல்ப் பண்ண போயினம், துடிப்பாக்கி வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப அந்த உறிஞ்சல் விசையை ஏற்படுத்துறதுக்கு ஏர் ஹெல்ப் பண்ண போயினம், வெற்றிட குழாய் தொகுதியும் அதனுடன் சேர்ந்த பாகங்களும் வந்து துணையாக இருக்கும். அதே நேரம் அந்த நான் சொன்னால் ஒரு சந்தத்துக்கு ஏற்ற வகையில தான் வந்து மாட்டு மடியில இருந்து பால் கறத்தல் நடைபெறும். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது வந்தது துடிப்பாக்கி, அதாவது வந்து முளை காம்புகள் வந்து நெருக்கப்படுகிறது வந்து ஒரு சந்தத்துக்கு ஏற்ற வகையில. கண்டினியூஸா வந்து என்ன செய்யாது, தொடர்ச்சியாக நெருக்கப்பட்டு கொண்டிருக்கா, தொடர்ச்சியாக நெருக்கப்பட்டிருந்தா பால் வந்து வராது. அப்ப ஒரு காய் நெருக்கப்படும், கொஞ்சம் இடைவெளி விட்டு திருப்பி நெருக்கப்படும். அப்ப அந்த ஒவ்வொரு இடைவெளி விட்டு விட்டு அந்த இடைவெளி விடுகின்ற நேரம் வந்து சமனாக இருக்கும். அப்ப அதற்குரிய அந்த சந்தத்துக்கு ஏற்ற அமைப்பை வழங்குறதான் யாரு, இந்த துடிப்பாக்கி ரைட். அப்ப இந்த முளை காம்புகள் வந்து நெருக்கப்படுகின்றது, இந்த முளை காம்பு கிண்ணத்துல இருக்கின்ற ஒரு விசேடமான பகுதியால தான் வந்து நெருக்கப்படுகிறது. அதே நேரம் வந்து பசுவின் குருதி சுற்றோட்டம் வந்து என்ன எடுக்கப்படும், சீராக வந்து பேணப்படல் வேண்டும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த பால் கறத்தல் செயல்முறை வந்து எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பால் கறத்தல் செயல்முறையோட வந்து பிள்ளைகள் பசுவின் ஓமோன்கள் வந்து தொடர்பு பட்டிருக்கு. ஒரு வந்து தூண்டல் ஒன்று இருக்க வேணும். அந்த தூண்டல் இருந்தால்தான் என்ன நடக்கும், பசு வந்து பாலை கறக்கும். அதான் நம்ம முதலில் உங்களுக்கு சொன்னேன் நான், பசுவின் பால் மடியை கழுவுறது இல்லாட்டி பசுவை தடவி விடுறது வந்து பசுவுக்குரிய ஒரு தூண்டல் ரைட். இங்கே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டீட் கப் முளைக்காம்பு கிண்ணத்தை வந்து பசுவின் பால் மடியில் கொண்டே பொருத்த போகிறோம். பொருத்தினோன்னா பசுவுக்கு என்ன தெரியும், ஓகே பால் கறத்தல் நடைபெறப் போகின்றதுன்னு சொல்லி நடக்கும். அப்ப அந்த பசுவின் அப்ப பொருத்தின உடனே பசு தூண்டப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், அந்த முளைக்காம்பு சிறு குழாய்கள் வந்து திறக்கும். அந்த முளை காம்புல அதாவது பசுவின்ற பால் மடியில வந்து நிறைய சிற்றறைகள் காணப்படும் பிள்ளைகள். அந்த சிற்றறைகளுக்குள்ளதான் என்ன நடக்கும், பால் வந்து சுரந்து சேகரித்து வைத்திருக்கப்படும். அந்த சேகரித்து வச்சிருக்கிற பாலைத்தான் நாங்க இப்ப என்ன நடக்க போறோம், வெளியில கறந்து எடுக்க போகணும். அப்ப முளை காம்பு சிறு குழாய்கள் திறக்கப்படும். இதன் மூலமாக பால் என்ன நடக்கும், வெளிப்படும். அதாவது அங்க அமுக்கம் கூட நிறைய பால் இருக்குது மடிக்குல, அமுக்கம் கூட இங்க வெளியில அமுக்கம் குறைவு, நாங்கள் ஒரு உறிஞ்சல் விசையை ஏற்படுத்த போறோம். சோ அந்த வெற்றிடத்தின் வழியே அந்த உறிஞ்சலின் வழியே பால் என்ன நடக்கும், பால் பசுவின் பால் மடியில இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளி அமுக்க வேறுபாடு காரணமாக அந்த காம்புல உள்ள பால் வந்து வெளிப்படும். இதான் வந்து அந்த பால் கறத்தல் செயல்முறையின் ஆக்க கோட்பாடு ரைட். அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், இந்த பால் கறக்கும் போது ரைட் அந்த பசுவுக்கு நோவு ஏற்படுகிறது வந்து குறைவாக பேணப்பட, அதே நேரம் முளை காம்புகள் வந்து சீராக சுருங்கி விரிய வேண்டும். இந்த சீராக சுருங்கி விரியத்தான் யாரு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன நான் ஏற்கனவே, துடிப்பாக்கி அதாவது வந்து பல்சேட்டர் சந்தத்துக்குரிய துடிப்பை வழங்குறதன் மூலம் முளை காம்பு வந்து என்ன நடக்கும், சீராக வந்து சுருங்கி விரியும். இதன் விளைவாக பசுவின் குருதி சுற்றோட்டம் வந்து பொதுவான வகையில நிகழும். அதே நேரம் பால் கறத்தல் வந்து இலகுவாக நடைபெற்று கொண்டிருக்கும். அடுத்தது பார்ப்போம், இந்த முதல் போட்ட படத்தை தான் நான் திருப்பி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு விளக்கத்துக்காக.
அதாவது வந்து இதில் பாருங்கக்குள்ளே இதான் முளை காம்பு கிண்ணங்கள், இதைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பசுவோட பால் மடியில் கொண்டு போய் பொருத்த போகணும். பொருத்தேக்கில் பாருங்க பிள்ளைகள், அதுலேயே கீழே பாருங்க துடிப்பாக்கி இருக்குது, ரைட். பாருங்க இதிலேயே வந்து உங்களுக்கு இதில் இருக்கிறது வந்து துடிப்பாக்கி, ரைட். இந்த துடிப்பாக்கி வந்து சந்தத்துக்கேற்ற துடிப்பை வழங்குறதன் மூலம் இந்த முளை காம்புகளில் வந்து முளை காம்புகளில் இருக்கிற பால் முளை காம்பு கிண்ணத்துக்களை வந்து இறங்கும், ரைட். இறங்கி இது பாருங்க இந்த டாட் லைனால காட்டப்பட்டிருக்கிற என்ன, பாட் குழாய். அப்ப இந்த குழாய்களுக்கு ஊடாகத்தான் கறந்த பால் என்ன செய்யும், போகும், போய் பால் சேகரிக்கும் பாத்திரத்துல அது சேகரிக்கப்படும். இந்த பால் சேகரிக்கும் பாத்திரத்துல சேகரிச்ச பிறகு இந்த சேகரிக்கிற பாத்திரம் ஃபுல்லா நிரம்பினோன்னு இந்த கீழே வந்து பாருங்க பிள்ளை பாலை வெளியேற்றுகின்ற ஒரு பம்பி காணப்படுகின்றது. அந்த பம்பி கூடாக பால் என்ன பிற பெரிய கண்டெய்னருக்குள்ள போகும். இங்க பாருங்க இந்த லைன் வந்து பாருங்க துடிப்பாக்கியோட தொடர்புடையதாக இருக்கிறது. அது வந்து பாருங்க வெற்றிட மானியோட தொடர்பு பட்டு இந்த பாதுகாப்பு குழாய் வழியாக வெற்றிட பம்பி, அதாவது வந்து வெற்றிட குழாயும் அது சார்ந்த தொகுதிகளும் வந்து இதோட தொடர்புடையதாக இருக்கும். இங்க வந்து இந்த வெற்றிட மானியில வந்து பாலின் அமுக்க வேறுபாடு, அதாவது வந்து பசுவில் நாங்கள் பால் கறக்கும் போது ஏற்படுகிற அமுக்க வேறுபாட்டை வந்து அது காட்டிக்கொண்டு இருக்கும். அதில் நாங்கள் பசுவுக்கு நோவுதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததா பாருங்க பிள்ளைகள், இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கின்றது ஒரு தன்னியக்க பால் கறத்தல் முறையின் ஒரு படம் வந்து காட்டப்பட்டிருக்கு. பாருங்க இங்க வந்து மாடுகள் வந்து பாருங்க ஒரு எதிரும் புதிருமாக நிக்கிறதா, வந்து ஒரு ஒரு லைன்ல மாடு நின்றுச்சுன்னு சொன்னா மற்ற லைன்ல மாடு ரெண்டு மண்டு ஒன்றை ஒன்று பார்க்காம பின்பக்கம் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா வந்து பிள்ளைகள் பாருங்க இப்படி நிக்கிறத விட இப்பத்திய மாடர்ன் மில்கிங் பார்லர்கள், அதாவது வந்து தற்காலத்தில் இருக்கிற நவீன தொழில்நுட்ப பாட்பண்ணைகளில் வந்து மாடுகள் வந்து ரவுண்டாக நிற்கும், ரைட். ரவுண்டாக நின்றுச்சுன்னு சொன்னால் அதில் வந்து பால் கறக்கிறது வந்து ஈஸியாக இருக்கு. இப்படி நிற்கிறத விட ரவுண்டாக நிற்கிறது வந்து ஈஸி, ரைட். இதில் பாருங்க பிள்ளைகள் பால் கறத்தல் பொறியின்ற பகுதிகள் இங்கே பாருங்க முளை காம்பு கிண்ணம் இருக்கின்றது பாருங்க, அது அதனுடன் இணைந்ததாக பாட்குழாய் இந்த வெள்ளை கலர்ல போறது பாருங்க பாட்குழாய், மேட்ட ப்ளூ கலர்ல போறது பாருங்க அந்த துடிப்பாக்கியோட இணைந்த பகுதி. நான் முதலில் சொன்னேன் பாருங்க பிள்ளைங்க ரெண்டு லைன் போகுது, அதாவது வந்து முளைக்காம்பு கிண்ணத்துல இருந்து ரெண்டு லைன் போகுது, ரெண்டு குழாய்கள் வந்து போகுது. அதுல ஒரு குழாய் வந்து அந்த முளைக்காம்புல இருந்து சேகரிக்கின்ற பாலை கொண்டு போற குழாய், அது கொண்டு போய் எங்க சேருது, பால் சேகரிக்கும் பாத்திரத்துக்குள்ள சேருது. அடுத்தது பாருங்க இன்னொரு குழாய் போகுது, அது வந்து துடிப்பாக்கியோட தொடர்புடையதாக இருக்குது. அப்ப இந்த படத்துல பாருங்க பிள்ளைகள் விளக்கமாக காட்டப்பட்டிருக்கின்றது இந்த வெள்ளை கலர்ல தெரிகிறது வந்து பாட்குழாய், பாலை கொண்டு போற குழாய். அடுத்த ப்ளூ கலர்ல காட்டப்பட்டிருக்கிறது பாருங்க துடிப்பாக்கியோட தொடர்புடைய பகுதி, அது வந்து பாருங்க போய் துடிப்பாக்கியோட தொடர்புபட்டு வெற்றிட குழாய் தொகுதியோட தொடர்புடையதாக இருக்கும். அப்ப இங்க வந்தோட என்ன நடக்கும்னு சொன்னா மாடுகள் வந்து நிற்கும், மாடுகள் வந்து நின்ற உடனே முளை காம்புகள் வந்து அந்த முளை பசுவின் முளை காம்பு கிண்ணங்கள் பசுவின் முளை காம்புடன் பொருத்தப்படும். பொருத்தப்பட்ட பிறகு சுவிட்ச், அதாவது வந்து அந்த தன்னியக்க பால் கறத்தல் முறையை இயங்க செய்வதன் மூலம் சந்தத்துக்குரிய துடிப்பாக்கம் துடிப்பாக்கி மூலம் சந்தத்துக்குரிய துடிப்பு வழங்கப்பட்டு பால் வந்து என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக கறக்கப்படும். சில பண்ணையில் பாருங்க பிள்ளைகள் இந்த முளை காம்பு கிண்ணங்களை வந்து ஆக்கள், அதாவது வந்து அங்க வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் வந்து பொருத்தி விடுவார்கள், அந்த மாட்டை வந்து எல்லாம் கழுவி போட்டு மாட்டின்ற பால் மடியை கழுவி போட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து அப்படியே ஒவ்வொரு ஆக்கள் வந்து அப்படியே பொருத்தி கொண்டு போவிடும். ஒவ்வொரு ஆக்களில் ஒரே ஆளே நடக்கும், ஒவ்வொரு மாட்டுக்கும் அப்படியே அந்த முளைக்காம்பு கிண்ணத்தை வந்து முளைக்காம்போட வந்து பொருத்தி கொண்டு போவிடும். ஆனா இப்பத்திய நவீன தொழில்நுட்ப முறையில பாருங்க ரோபோட்டிக் மெஷின் மில்கிங்னு சொல்றதா வந்து தண்ணியக்க இயந்திரங்களை பயன்படுத்தி பால் கறக்க, அது வந்து ஒரு இயந்திரம் ரோபோ மாதிரி உண்டு, அதுவாகவே நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா பசுவின்ற பால் மடியோட அந்த முளைக்காம்பு கிண்ணத்தை வந்து பொருத்தி விடும். அப்ப இங்க வந்து நடக்கும் மனித உழைப்பு தேவைப்படாது, ஏன் அந்த இயந்திரமே நடக்கும் எல்லாத்தையும் செய்யும். அப்ப அந்த இயந்திரமே பசுவின் பால் மடிக்குள்ள அந்த முளைக்காம்பு கிண்ணத்தை கொண்டே பொருத்தி போட்டு பால் கறத்தல் செயற்பாடு நடைபெற்று முடிந்தவுடன் அந்த முளைக்காம்பு கிண்ணத்தை அந்த மெஷினே என்ன செய்யும், ரோபோ மாதிரி ஒரு கையுள்ள ஒரு மெஷினே போய் என்ன செய்யும், அந்த பசுவின் மடியிலிருந்து கலட்டி விடும், கலட்டி போட்டு முதல் இருந்த மாதிரி வைக்கும். அப்போ வச்ச பிறகு பசு எல்லாம் என்ன செய்யும்,
அந்த மில்கிங் பாலரை விட்டு வெளியேறும். வெளியேறின அப்புறம் அடுத்த தொகுதி பசுக்கள் வரும். அடுத்த தொகுதி பசுக்கள் வந்தோடனே திருப்பி நடக்கும், அந்த முளைக்காம்பு கிண்ணங்கள் பொருத்தப்படும். ரைட், அப்ப ஒரு தொகுதி பசுவுக்கும் அடுத்த தொகுதி பசுவுக்கும் இடையில அந்த முளைக்காம்பு கிண்ணங்கள் வந்து சுத்திகரிக்கப்படல் வேண்டும். அதையும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து தற்கால பெரிய பண்ணைகள், அதாவது வந்து பாத்தீங்களா ஸ்ரீலங்காவில் பாத்தீங்களேன்னு சொன்னா அம்பேவேல ஃபார்ம் இருக்குது, நியூசிலாந்து ஃபார்ம் இருக்குது. ஆனா பெரிய பெரிய மாடுகளை அந்த பால் உற்பத்தி திறன் கூடிய மாடுகள் வந்து இந்த பண்ணைகள்ல வந்து வளர்க்கப்படுறதா வந்து காலநிலை பொருத்தமானதாக காணப்படுகிறதால வளர்க்கப்படுகின்றது. அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா அங்கர் மட்டையில வார பசுக்கள், ரைட், அதாவது வந்து ஐஷியர் அப்படியான பசுக்கள் வந்து எங்க இருக்குது, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளில் வந்து அந்த அந்த நாடுகளில் இருக்கிற பாட் பண்ணைகளில் இப்படியான உயர் உற்பத்தி பாலை பெற்றுக்கொள்ளக்கூடிய பசுக்கள் வந்து காணப்படுகிறது. ஸோ அங்கே வந்து நல்ல ஹை டெக்னாலஜியில் இந்த பாட் பண்ணைகள் வந்து காணப்படுகின்றது. அப்படியான பாட் பண்ணைகளில் இந்த மெஷின் மில்கிக், ரோபோட்டிக் மெஷின் மில்கிக் வந்து சாதாரணமாக நடைபெறுகின்றது. இதை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ கிளிப்ஸில் வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இந்த படங்களை போட்டு உங்களுக்கு என்ன நடக்கலாம், ஸ்ட்ரக்சர் க்வெஸ்சன்ஸ் அமைப்பு கட்டுரை வினாக்கள் வந்து வரலாம். அல்லது எஸ்ஏயில் வந்து என்ன நடக்கலாம், மெஷின் மில்கிங்கை பற்றி ஏதாவது தண்ணியக பால் கறத்தல் முறையை விளக்குக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம். இப்போ தண்ணியக பால் கறத்தல் முறையை விளக்குகன்னு சொன்னால் தண்ணியக பால் கறத்தல் முறை என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நீங்கள் கொடுத்து போட்டு தண்ணியக பால் கறத்தல் முறையின்ற செயற்பாடுகளை வந்து எழுத வேணும். தண்ணியக பால் கறத்தல் பொறிய விளக்குங்கன்னு சொன்னால் தண்ணியக பால் கறத்தல் பொறியின்ற தொழிற்பாடுகளை வந்து நீங்கள் கொடுக்க வேணும். முதல் படம் கீறி பார்ட்ஸை குறித்த பிறகு அதனுடைய தொழிற்பாடுகளை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருத்தல் வேணும். அல்லது பால் கறத்தல் பொறியின் ஆக்க கோட்பாட்டை விளக்குகன்னு சொன்னால் நீங்கள் நான் முதல் இங்கே சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து விடை எழுத பழகல் வேண்டும். இப்போ பிள்ளைகள் இந்த ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப்பில் பாருங்கோ ஒரு பாட் பண்ணை ஒன்று வந்து ஒரு மாடுகள் வளர்க்குகின்ற ஒரு பண்ணை வந்து காட்டப்படுகின்றது. அதில் தொழிற்பாடு பற்றி பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்கோ. இப்படி அது வந்து உணவு உண்ணுகின்ற முறை, நீர் உணவு பாத்திரங்கள், நீர் தொட்டிகள் வந்து காட்டப்படுகின்றது பாருங்கோ. மற்றது பாருங்க பிள்ளைகள், இந்த மாடுகளை வந்து அறிந்து கொள்வதற்காக அதாவது காதுகளில் பாருங்க ஒரு அமைப்பொன்று குத்தப்பட்டிருக்கின்றது, மாடுகளை வந்து இலகுவாக இனம் காண்றதுக்காக. இந்த மாடுகளுக்குரிய சுகாதார பராமரிப்பு நடவடிக்கைகள் அங்கு இருக்கிற தொழிலாளர்களால் வந்து மேற்கொள்ளப்படுகிறதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது வந்து பாருங்க பிள்ளைகள் மெஷின் மில்கிங், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதுதான் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கு பாருங்க. டீட் கப்ஸ், அதாவது முளைக்காம்பு கிண்ணங்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. இது வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக் மெஷின் மில்கிங், அதாவது வந்து ஒரு ரோபோ மாதிரி அமைப்பு ஆட்டோமேட்டிக்காகவே பாருங்க அந்த முளைக்காம்புகளில் வந்து அந்த முளைக்காம்பு கிண்ணங்களை பொருத்துறதை பார்க்குறீங்க. இது மாடுகளின் தொழுவம் மெனை அமைப்பை பற்றி பார்க்குறீங்க பாருங்க. டெயில் டு டெயில் முறையில் மாடுகள் இருக்குது. இது மாடுகளுடைய சாணம் வந்து கலெக்ட் பண்றதை பற்றி பாக்குறீங்க. இந்த பண்ணையில பாருங்க பிள்ளைகள் ஒவ்வொரு மாடுகளுக்கு பிரிவுகள் இருக்கு பாருங்க. காலை மாட்டுக்கு புறம் பாருங்க, இது பாருங்க ஆட்டோமேட்டிக் தண்ணியக்கமாக உணவு வழங்குறது. இதை பாருங்க பிள்ளைகள் மெஷின் மில்கிங் நடைபெறுகிறது பாருங்க. முளைக்காம்புல இருந்து முளைக்காம்பு கிண்ணங்கள் அகற்றப்படுறதை காட்டுது பாருங்க. மாடு வருகுது பால் கறக்கிறதுக்காக, அந்த முளைகள் வந்து கழுவப்படுகின்றது. அடுத்தது பாருங்க, ஒரு ஆள் வந்து முளைக்காம்பு கிண்ணங்கள் வந்து பசுவின் மடியில வந்து பொருத்தப்படுகின்றது. இது ஸ்ட்ரிப் கப் சோதனையை பற்றி சொன்னனா அந்த ஒவ்வொரு மடியிலிருந்தும் உருவல் கிண்ண பரிசோதனைக்காக பரிசோதனை பால் வந்து கலெக்ட் பண்ணப்படுகின்றது. இது வந்து பாருங்க பிள்ளைகள் சுத்தப்படுத்தினோம், அதாவது வந்து பால் வந்து கறந்த பிறகு சுத்தப்படுத்தினோம் அடுத்த செட் மாடுகள் வரத்துக்காக. இது பாருங்க பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக் மெஷின் மில்கிங், அதாவது வந்து அது முளைக்காம்பு கிண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்தின அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பாருங்க. மாடுகள் வந்து வருகுது, நான் சொன்ன மாதிரி வட்ட வடிவமாக இருக்குது பாருங்க. மில்கிங் பாலர் வந்து வட்ட வடிவமாக இருக்கின்றது. மாடு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாடுகள் தங்களுக்கு பொருத்தமான இடத்துல வந்து நின்றோன்னே பாருங்க முளைக்காம்பு சுத்தப்படுத்தப்பட்டு முளைக்காம்பு கிண்ணங்கள் பசுவின் முளைக்காம்புடன் பொருத்தப்படுகின்றது. பாருங்க பிள்ளையில் பால் கறத்தல் செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாடிலிருந்தும் பசகரிக்கப்படுகின்ற பால்
பால் சேகரிப்பு பாத்திரத்துக்கு போகுது. பாருங்க, பால் கறந்து முடிஞ்ச உடனே முலைக்காம்பு கிண்ணங்கள் வந்து கழுவப்படுகிறது. பாருங்க, நீர் கொண்ட பாத்திரத்துக்குள் வைத்து முலைக்காம்பு கிண்ணங்கள் கழுவப்படுகின்றது. ஒவ்வொன்றுக்குரிய கதவு திறக்கும் போது தங்கள் தங்களுக்குரிய இடங்களில் வந்து அது வந்து நிற்குது. பால் கறக்கும் வரை அதே இடத்துல வந்து இந்த மாடு நிற்கும். மில்கிங் பாலரை வந்து உங்களுக்கு காட்டுகின்றது. இந்த வீடியோ கிளிப் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காட்டுது. ஒரு பால் கறத்தல் இடம், அதாவது வந்து ஒரு மில்கிங் பாலர் வந்து எப்படி இருக்குமென்றதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து காட்டுகின்றது முழுமையாக. பாருங்கள், பால் சேகரிப்பு பாத்திரத்துக்குள்ள பால் சேகரிக்கிறது காட்டுகின்றது. இது பாருங்கோ, தண்ணியக்க இயந்திரமே போய் அந்த முலைக்காம்பு கிண்ணங்களை வந்து முலைக்காம்புகளில் பொருத்துகின்றதை காட்டுகின்றது. வந்து தண்ணியக்க பால் கறத்தல் முறைன்னு சொல்லலாம் நாங்கள். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போ இவ்வளவு நேரமும் என்ன பார்த்து நாங்கள், அதாவது வந்து விலங்கு உற்பத்தியில் தேர்ச்சி மட்டம் 8.1 முதலாவது தேர்ச்சி மட்டத்தில் பண்ணை விலங்கு உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற உயர் தொழில்நுட்பங்கள் பற்றி பார்த்து நாங்கள். அதில் போன கிளாஸில் வந்து பார்த்து நாங்கள் கோழி வளர்ப்பில் பயன்படுத்தப்படுகின்ற உயர் தொழில்நுட்ப முறைகளை பற்றி பார்த்து நாங்கள். இப்போ பார்க்குறோம் இந்த மாடு வளர்ப்பில் பயன்படுத்தப்படுகின்ற உயர் தொழில்நுட்ப முறைகளை பற்றி பார்த்து நாங்கள். இதில் வந்து பார்த்துனாங்க பிள்ளைகள், மாடு வளர்ப்புன்னு சொன்னால் மாடு வளர்ப்பில் மூன்று வகையாக வந்து மாடு வளர்க்கலாம்னு சொல்லி பார்த்துனாங்கள். ரைட், திறந்த வழி வளர்ப்பு, குறை சரிவான முறை, சரிவான முறை. அந்த ஒவ்வொரு முறைகளுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் பார்த்துனாங்கள், அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் பார்த்துனாங்கள். இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இருத்தல் வேணும். அடுத்ததாக பார்த்துனாங்கள் இந்த மாடுகளுக்கு நாங்கள் மெனை வசதி கொடுக்க போகிறோம். மெனை வசதி கொடுக்கல என்ன, திறந்த மெனை கொடுக்க போகிறோமா மூடிய மெனை கொடுக்க போகிறோமான்றதை பற்றி பார்த்துறாங்க. அடுத்தது பார்த்துறாங்க பிள்ளைகள், இந்த மூடிய மெனை வசதி கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள நாங்கள் என்னென்ன தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி பார்த்துறாங்க. அதாவது வந்து வழி வழியேற்ற விசிறிகளோ காற்று சுற்றோட்ட விசிறிகள், அதை பற்றி பார்த்துனாங்கள். உணரிகளை பற்றி பார்த்துனாங்கள். தண்ணியக்க பால் கறத்தல் பொறியை பற்றி, தண்ணியக்கமாக பால் கறத்தல் இயந்திரங்களை பயன்படுத்தி பால் கறத்தல் முறையை பற்றி பார்த்துறாங்க. ஸோ இப்படி நிறைய தொழில்நுட்பங்கள் பார்த்துறாங்க. அடுத்தது பார்த்துறாங்க பால் கறத்தல் செயல்முறை. பால் கறத்தல் செயல்முறையில் பால் கறத்தல் பொறியை பற்றி பார்த்துறாங்க. கையால் பால் கறக்கிறதும் இருக்குது, பொறியை பயன்படுத்தி பால் கறக்கிறதும் இருக்குது. இதில் நாங்கள் பார்த்துறாங்க பொறியை பயன்படுத்தி பால் கறக்கிறது. பொறியை பயன்படுத்துறது ரெண்டு பொறி இருக்கணும், நிலைத்த பால் கறத்தல் பொறி, அடுத்தது நகரும் பால் கறத்தல் பொறி. இதில் அப்புறம் நாங்கள் மெயினாக பார்த்துறாங்க நிலைத்த பால் கறத்தல் பொறியின பாகங்கள் பார்த்துனாங்க. அது எப்படி தொழிற்படுது, அது ஒவ்வொன்றிட தொழிற்பாடை பற்றி பார்த்துனாங்க. படங்கள் பார்த்துனாங்க, படங்கள் குறிக்கப்படல் வேணும்னு சொல்லி, அது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருத்தல் வேணும்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஒவ்வொன்றிட தொழிற்பாடை பற்றி பார்த்துனாங்க. அடுத்தது என்ன பார்த்துனாங்க, இந்த பால் கறத்தல் பொறியின ஆக்க கோட்பாடு, அதாவது பால் கறத்தல் பொறி எப்படி செயற்படுகிறது, அதன் தொழிற்பாடு எப்படி நடைபெறுகின்றதுன்னு சொல்லி பார்த்துனாங்க. அடுத்தது பார்த்துனாங்க இந்த பால் கறத்தல் செயற்பாடு எப்படி நடைபெறுகின்றது என்ற சொல்லி பார்க்குறாங்க. இத்தோட பிள்ளைகள் இந்த விலங்கு வளர்ப்பின்ற தேர்ச்சி மட்டம் 8.1 முடிவடைகின்றது. இனி அடுத்த தேர்ச்சி மட்டத்தில் சந்திப்போம். நன்றி.